Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CS3352 Foundation of Data Science FDS subject-ல unit 2-ல next topic தான் பார்க்க போறோம். Previous session-ல எல்லா வீடியோஸும் ஒவ்வொரு டாபிக்கா போட்டுருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூவேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஸ்கிரைபிங் டேட்டா வித் ஆவரேஜ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நான் டிஸ்கிரைபிங் டேட்டா யூசிங் டேபிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேர்டாக நம்ம என்னென்னா ஆவரேஜஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். டேட்டா அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆவரேஜ் அப்படின்னா என்ன? அதாவது பொதுவில் இருக்க வேல்யூ. ஸோ தோராயமா நான் இவ்வளோ இருக்கும், நான் கரெக்டாக வந்து ஒரு மிடில் வேல்யூவை சொல்கிற மாதிரி ஆவரேஜாக இவ்வளோ இருக்கு மொத்தமாக சேர்த்து அப்படின்னு சொல்லி நான் ஒரு கூட்டு வேல்யூவாக மொத்தமாக சொல்கிறது. ஓகே, அது ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ இன்வால்வ் சம்மரைசிங் த டேட்டா செட் யூசிங் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. நடுநிலையாக இருக்கிற ஒரு வேல்யூவை நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்வேன்னா டிஸ்கிரைபிங் டேட்டா வித் ஆவரேஜ். அந்த ஆவரேஜ்ன்ற வேர்ட் இந்த சென்ட்ரல் டெண்டன்சியை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ நான் ஆவரேஜ் வந்து எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா மீன், மீடியன், மோதரா, த்ரீ things to describe data with average. Okay, va? Mean, median, mode. இந்த மூணு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப important. Mean அப்படினா என்ன? நம்ம maths-ல அப்பையிலிருந்து படிச்ச விஷயம் தான். Mean அப்படின்றது என்னது? அந்த mean-னு சொல்லலாம் இல்லை arithmetic mean-னு சொல்லலாம். எல்லா நம்பர்ட்டும் இருக்க ஒரு 10 வேல்யூ இருக்குன்னா 10 வேல்யூ ஆட் பண்ணி divided by total number of value போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். எதுக்கு? சென்ட்ரல் வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்காக. சென்ட்ரல் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இது சின்ன பிள்ளைங்க நம்ம பார்த்த விஷயம் தானே. 10th maths, 9th maths-ல படிச்ச விஷயம் தானே. அப்ப ஃபார்முலா என்ன? மீன் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n. ஒரு 10 வேல்யூஸ் இருக்குன்னா அந்த 10 வேல்யூஸையும் ஆட் பண்ணி டோட்டல் 10-னா 10-ஆல டிவைட் பண்றதுக்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்வேன். இதோட யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா செட்லயும் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. எவ்ரி வேல்யூ ஆஃப் டேட்டா செட் கண்டுபிடிக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம டேட்டா. அதே மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து மீடியன் வேல்யூ. மீடியன் வேல்யூனா என்ன? மிடில் வேல்யூ. மிடில் வேல்யூவை தான் நம்ம மீடியன் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம டேட்டா ஒன்று அசனிங் ஆர்டர்லேயோ இல்லை டிசனிங் ஆர்டர்லேயோ சார்ட் பண்ணி வச்சுட்டு, ஓகேவா, அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நான் மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ நான் இந்த மீன் வேல்யூவை ஒன்று ஆட் நம்பர்ஸில் இருக்கிறதுக்கும் கவுண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஈவன் கவுண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஆட் கவுண்ட் அப்படின்னா என்ன? டோட்டலாக வந்து ஒரு 5 வேல்யூ இருக்கணும், அதில் மீடியன் வேல்யூ எதுன்னு நான் கண்டுபிடிக்கிறது. அதுவே 10 வேல்யூவில் மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இது கஷ்டம் தானே ஆட் ஈவன் கண்டுபிடிக்கிறப்போ. அப்போ ஆடாக இருந்தால் என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் 1 டிவைடட் பை 2. அதுவே ஈவனாக இருந்தால் எக்ஸ் ஆஃப் என் பை 2 பிளஸ் எக்ஸ் ஆஃப் என் பை 2 பிளஸ் 1 டிவைடட் பை 2. அவ்வளோதான் ஃபார்முலா. இது மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் மோட். ஓகேவா, மோட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன? ரொம்பவே ஈஸி தான். மோட் வேல்யூமே எந்த வேல்யூ வந்து ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி இந்த டேட்டா செட், அதாவது அடிக்கடி எந்த வேல்யூ வந்து வந்திருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் மோட் வேல்யூன்றேன். ஒரு சில டேட்டா செட்ல ஒரு மோட் வேல்யூ, அதாவது ஒரு வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கலாம், இல்ல ரெண்டு மூணு வேல்யூ 4-5 தடவை ரிப்பீட் ஆகவே இருக்கலாம். ஒரு சில விஷய நேரத்துல வந்து ரிப்பீட் எந்த வேல்யூமே ஆகாம இருக்கலாம், அங்க மோடே இல்லாம இருக்கலாம். இதுக்கு பேரு நம்ம மோட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சோ மோட் அப்படின்னா என்ன? ரிப்பீட்டட் வேல்யூ, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இருக்க வேல்யூவை கண்டுபிடிக்கிறது மோட். அதுல வெயிட்டட் மீன் இருக்கு. வெயிட்டட் மீன் அப்படின்னா என்ன? வெயிட்டட் மீன் அப்படின்றப்ப ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு மீன் வேல்யூக்குமே வெயிட்னு சொல்லி சேர்த்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த டேட்டா செட்டை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ஆட் பண்ணி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட்டட் மீனுக்கு வெயிட்டையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணிக்கும். ஓகேவா, சோ மல்டிபிள் பை வெயிட். ஒவ்வொரு டேட்டா செட்லயுமே அந்த வேல்யூ வந்து வெயிட்டோட மல்டிபிள் பண்ணிக்கிறதுக்கு பேரு வெயிட்டட் மீன் சொல்வோம். இவ்வளவுதான் நமக்கு டிஸ்கிரைபிங் டேட்டா யூசிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, மீன், மீடியன், மோடு, வெயிட்டட் மீன் சொல்றோம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷன்ல கேளுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.